நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதிர்களஞ்சம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட தோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளவிட்டுற வீடியோ தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பதிவு பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ புல்லு முளைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி வந்து கோழிகள் மேட்சில் இருக்கிற போதே உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுத்தம்ன்ற வேலையில் தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை நண்பர்களுக்கு வந்து இதுதான் வந்து கிளவிட்டுறேன்னு தெரியும், நிறைய நண்பர்களுக்கு தெரியுது. என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறையா பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, விவசாய குடும்பத்தில் உள்ள நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே மற்ற வேலைகளை தேடி போயிட்டுருக்காங்க. ஆனால் என்னென்னா இந்த கால்நடை வளர்ப்புலேயும் மட்டும் பார்த்தீங்க அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் ஈடுபட்டுருக்காங்க, இளைய தலைமுறைகள். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா போதிய தண்ணி வசதிகள் இல்லாதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து மாற்று சோர்ஸ் தேடி போக வேண்டியதாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து வேலைக்கு வரக்கூடியவங்க பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சொந்தக்காரங்க தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயசானவங்களை விட்டால் வேறு யாருமே பார்த்திங்கன்னா இளைய தலைமுறைகள் யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கான ஆட்கள் யாரும் கிடையாது. இந்த வீடியோ பதிவில் இருக்கிறத பார்த்திங்க அப்படின்னா நான் தான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து முடித்து அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுறேன். பார்த்திங்கன்னா என்னோடய குட்டிஸ் கூட தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா களை வெட்டிட்டு நான் ஓலையை முறிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த முறித்து கொண்டு வந்து அதை அடியில் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா இந்த புல் பசிரின்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து படர்ந்து இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா கோழிகளுக்கு நான் ஆல்ரெடி எடுத்து போட்டு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகமாக ஒரு இணுக்கு இருந்துச்சுனால பார்த்திங்கன்னா அது ஏகமாக பரவும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்னென்னா நல்லா சுத்தம் பண்ணிடணும் அப்படிங்கிறக்காக தான் பார்த்திங்கன்னா ஓலைகளெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஓலைக்கு மேலே போட்டு வந்து தீ வைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா நீட்டத்தில் போட்டிருப்பேன். அது வந்து இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீளமாக போட்டு அதாவது வந்து ஓலை மேலே போட்டோம் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா ஓலை நீளமாக போட்டு தீ போட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போய் தென்னமரத்துக்கு படாது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா அதாவது வந்து அந்த நெருப்போட அனல் வந்து தென்னமரத்துக்கு படாமல் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த புல் மற்ற நான் சொன்ன இல்லைங்களா பசிரி அண்டு நவண்டன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா அதை வந்து புளிச்சான்னு சொல்லுவாங்க ஒரு சில விவசாய நண்பர்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் காயாது, அப்படியே மண்ணில் இருந்துச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா அப்படியே தலைஞ்சிரும் மழை பெஞ்சது அப்படின்னா. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜாஸ்தியாக இருக்கிறனால தான் பார்த்திங்க அப்படின்னா களை வெட்டி அதை வந்து கூடையே கையோடு அரித்து எடுத்து நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓலை மேலே போட்டு வந்தோம் அப்படின்னா கடைசியில் ஒரு நாலு நாள் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெருப்புச்சில் பார்த்திங்களா இப்போ போட்டு பதிவு பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா. இதுதான் வந்து நான் வந்து சொன்னது ஓலை மேலே போடுறது. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஒரு நாலு நாள் விட்டு ஐந்தாவது நாள் பார்த்திங்க அப்படின்னா நெருப்பிச்சுக்கலாம். இந்த உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பதிவை பார்த்ததுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.